ஹாய் ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சூனா பானா எஃப்எஃப் கேமிங் சேனல். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா, நம்மளுடைய கேமிங் சேனலுக்கு எப்படி தரமான ஹெச்டியாக ஒரு கேமிங் இன்ட்ரோ ரெடி பண்ணுறது அப்படின்றத பற்றியும், அது மட்டும் இல்லாமல் இதை எடிட் பண்ணுறதுக்கு எந்தெந்த ஆப்லாம் இருந்தால் இன்னும் பர்ஃபெக்டாக க்ரியேட் பண்ணலாம் கேமிங் இன்ட்ரோ அப்படின்றத பற்றினா ஃபுல் டீட்டெயில் பார்த்திங்கன்னா இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். ஸோ இந்த வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுடைய கேமிங் சேனலுக்கு நீங்கள் பர்ஃபெக்டாக ஒரு இன்ட்ரோவை ரெடி பண்ணிடலாம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, நீங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்களா, சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி கூட பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளையும் தட்டி ஆல் கொடுத்துங்க. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் வருங்க. வீடியோ பிடிச்சிருந்தால் வீடியோக்கு மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள். சரி வாங்க, இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே கைஸ், நம்ம வந்து இந்த இன்ட்ரோ ரெடி பண்ணுறதுக்கு மொத்தமாக நம்மளுக்கு மூணு அப்ளிகேஷன் தேவை. மூணுமே பார்த்திங்கன்னா நம்ம ஃப்ரீயாக தான் கிடைக்குது. ஃபஸ்ட் ஆப் என்னென்னு பார்த்தீங்கன்னா பிரிண்ட்ரெஸ்ட். இது வந்து நீங்கள் ப்ளே ஸ்டோரில் போய்ட்டு பிரிண்ட்ரெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணுங்கள். ஓகேங்களா, சர்ச் பண்ணிங்க அப்படின்னா அந்த ரெட் கலர் லோகோ வருது இல்லை, இதான் பார்த்தீங்கன்னா பீன் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதான் எனக்கு அப்டேட் கேக்கு, நான் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணிருக்கேன். ஸோ நான் அப்டேட் பண்ணல. ஓகே, பிரிண்ட்ரெஸ்ட் ஆப்புக்குள்ளே போகிறேன். ஓகேங்களா, இதோ இருக்குது பாருங்கள் ரெட் கலரில். ஸோ அதை ஓப்பன் பண்ணிவிட்டு தென் அதுக்கு பார்த்தீங்கன்னா சர்ச் மாதிரி ஒன்று கீழே இருக்கும். ஸோ அந்த சர்ச்சுக்குள்ளே போயிட்டு நீங்கள் வந்து ஹெச்டி கேமிங் லோகோ அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் சர்ச் பண்ணுங்கள். ஓகேங்களா, ஸோ சர்ச் பண்ண உடனே நிறைய லோகோஸ் வந்து எக்கச்சக்கமாக கிடைக்கும். ஸோ நீங்கள் ஒரு இமேஜ் ஓப்பன் பண்ணிங்கன்னா அதுக்கிலேயே ஒரு 10 இமேஜ், அதுக்கீழே 10 இமேஜ், அந்த மாதிரி எக்ஸ்ட்ரா நிறைய வந்துகிட்டே இருக்கும். ஓகேங்களா, ஸோ நிறைய இமேஜஸ் இருக்கும். நீங்கள் வந்து இதில் உங்களுக்குன்னு எது பிடிச்சிருக்கோ யூனிக்காக இருக்கும். ஸோ மற்றவங்க இந்த லோகோ யூஸ் பண்ணுறாங்க, நாமளும் யூஸ் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா தயவு செஞ்சு யூஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ நீங்கள் பார்க்கறதே பார்த்தீங்கன்னா யூனிக்காக இருக்கும். அப்போ தான் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஆடியன்ஸ்க்கு நீங்கள் தான் அது அப்படின்றது, உங்களுடைய வீடியோ தான் இது அப்படின்னு கிளியராக தெரியும். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா யூனிக்காக உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு ஹெச்டியாக ஒரு கேமிங் லோகோ வந்து தேடிட்டே இருங்க. ஓகேங்களா, நிறைய லோகோஸ் இருக்கும். ஸோ உங்களுக்கு அதில் எது பர்ஃபெக்டாக இருக்கோ அதை தேடுங்க. ஓகேங்களா, நம்ம சேனலுடைய லோகோ இருக்குது. ஸோ உங்களுக்குன்ட்டு ஒரு யூனிக்கான லோகோவை முடிஞ்ச வரைக்கும் தேடி கண்டுபிடிச்சிங்க அப்படின்னா உங்கள் சேனலுக்கு வந்து ரொம்பவே பர்ஃபெக்டாக இருக்கும். சரி ஓகே, பார்க்கலாம் இங்கே வந்து ஏதாச்சும் லோகோ இருக்கா. ஸோ ஓகேங்க, இங்கே பார்த்தீங்கன்னா எல்லோ கலர் பேக்ரவுண்டில் ஒரு லோகோ இருக்கா. ஸோ இதை நான் இப்போ டவுன்லோட் பண்ண போகிறேன். ஸோ இந்த லோகோ வந்து எனக்கு பிடிச்சிருக்கு இப்போதுக்கு வந்து பார்த்திங்கன்னா, இதை டவுன்லோட் பண்ணிக்கிறேன். ஸோ ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இமேஜ் வந்து அந்த மேலே மூணு டாட் கொடுத்துருப்பாங்க, அதை கிளிக் பண்ணி டவுன்லோட் இமேஜ் அப்படின்னு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இமேஜ் வந்து டேரெக்டாக உங்களுடைய கேலரிக்கு வந்துடும். ஓகே, அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அந்த பேக்ரவுண்டில் ப்ளே ஆகக்கூடிய வீடியோ அது எங்கே கிடைக்குன்னு பார்த்தீங்கன்னா அதுக்கும் வந்து இதே ஆப் தான். ஸோ இந்த ஆப்பில் பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த லோகோக்கு நடுவிலேயே அங்கே குட்டி குட்டியாக வீடியோஸ் வந்து ப்ளே ஆகும். ஸோ நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இங்கே ஒரு வீடியோ இருக்குது, பட் ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு நேம் ஒன்று கொடுத்துட்ருக்காங்க. ஸோ அதனால் நம்மளுக்கு இது தேவை கிடையாது. ஸோ இதே மாதிரி நிறைய வீடியோஸ் குட்டி குட்டியாக இருக்கும், நீங்கள் தான் பார்த்தீங்கன்னா பொறுமையாக வெயிட் பண்ணி உங்களுக்கு தேவையான ஓகே இங்கே பார்த்தீங்கன்னா சிறுத்தை வர மாதிரி இருக்கா. ஓகே கைஸ், இது பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இதை நம்ம டவுன்லோட் பண்ணிக்கலாம். இது எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த வீடியோ ஜஸ்ட் ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணோடனே மூணு டாட்டா கிளிக் பண்ணி காப்பி லிங்க் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். ஸோ காப்பி பண்ணிங்க லிங்க்கை, அதுக்கடுத்து கூகுள் ஓப்பன் பண்ணிங்க டேரெக்டாக கூகுள் ஓப்பன் பண்ணிவிட்டு. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா பிரிண்ட்ரெஸ்ட் வீடியோ டவுன்லோடர் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணி சர்ச், நான் ஆல்ரெடி வந்து டைப் பண்ணி வச்சுருக்கேன். சர்ச் பண்ணிங்க அப்படின்னா கீழே வந்து பிரிண்ட்ரெஸ்ட் வீடியோ டவுன்லோடர் அப்படின்னு கொடுத்துருவாங்க. ஸோ அந்த பேஜ் வந்து ஜஸ்ட் ஓப்பன் பண்ணிங்க. ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா இங்கே வந்து எல்லோ கலரில் ஒரு பாக்ஸ் ஒன்று கொடுத்துருவாங்க, என்டர் இமேஜ் வீடியோ கிஃப்ட் ஜிஃப் அப்படின்னு கொடுத்துருவாங்க. ஸோ அதுக்குள்ளே வந்து ஜஸ்ட் அழுத்தி பிடிச்சி பேஸ்ட் பண்ணுறேன், நீங்கள் காப்பி பண்ணதை பேஸ்ட் பண்ணிட்டு. ஸோ டவுன்லோட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா இங்கே வந்து அந்த வீடியோ வந்துச்சா. இதுலேயே பார்த்தீங்கன்னா மூணு டாட் கொடுத்துருவாங்க, அதை கிளிக் பண்ணி ஜஸ்ட் டவுன்லோட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா இதுவும் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக டவுன்லோட் ஆகி உங்களுடைய கேலரிக்கு வந்து சேர்ந்துடும். ஓகேங்களா, நம்ம வந்து இப்போ நமக்கு தேவையான இமேஜை டவுன்லோட் பண்ணிட்டோம், வீடியோ டவுன்லோட். ஓகே கைஸ், நம்மளுக்கு அடுத்ததாக தேவைப்படுறது வந்து பிக்ஸ்ஆர்ட். பிக்ஸ்ஆர்ட் வந்து நான் ப்ரீமியம் யூஸ் பண்ணுறேன், இது வந்து ப்ளே ஸ்டோரில் இருக்காது. நீங்கள் யூடியூப்பில் போய்ட்டு சர்ச் பண்ணிங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் நிறைய இடத்துல லிங்க் கொடுத்துருப்பாங்க. ஸோ அங்கேருந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டவுன்லோட் பண்ணிங்க. ஓகே, இதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த லோகோவுக்கு பர்ஃபெக்டான நேம் எது இருக்கும் அப்படின்னு நான் யோசித்தேன். அதில் வந்து எனக்கு தோணது வந்து கேமிங் மைண்ட் எஃப்எஃப் அப்படின்னு சொல்லிட்டு நானே பார்த்தீங்கன்னா சும்மா சாம்பிளுக்கு ஒன்று க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா, ஸோ உங்கள் சேனலுடைய நேம் வந்து நீங்கள் க்ரியேட் பண்ணிங்க. ஓகேங்களா, யூனிக்காக க்ரியேட் பண்ணுங்கள் முடிஞ்ச வரைக்கும். இதை நான் எப்போவுமே சொல்லுவேன், உங்களுக்குன்னு தனியாக இருக்கணும், பங்கமாக இருக்கணும், பார்க்குறப்பே அது நீங்கள் தான் அப்படின்னு தெரியணும். ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா எப்பவுமே யூனிக்னஸ் அப்படின்றத நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன். ஓகேங்களா, ஓகே நம்ம வந்து இப்போ அலைன்மெண்ட் எல்லாமே பர்ஃபெக்டாக பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, பர்ஃபெக்டாக வச்சுனா இல்லை. ஸோ கலர் கொடுக்கலாம். ஓகேங்களா, இதுக்கு வந்து நீங்கள் எந்த கலர் வந்து கொடுத்தா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே யோசித்து உங்களுக்கு தேவையான கலர் வந்து செலக்ட் பண்ணுங்கள். ஓகே, நான் வந்து இப்போ அந்த ப்ளூ கலர் கொடுத்துருக்கேன். ஸோ அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா ஸ்ட்ரோக்குன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், ஸ்ட்ரோக்கை க்ளிக் பண்ணிங்க அப்படின்னா அந்த பார்டர் கலர் கொடுக்கலாம். ஸோ ஓகே, நான் வந்து ரெட் கலர் கொடுக்குறேன். ஸோ அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, உங்களுக்கு தேவையான இடத்துல அந்த டெக்ஸ்ட் வந்து அட்ஜஸ்ட் பண்ணி பர்ஃபெக்டாக வச்சு மேலே இருக்கிற டிக்கெட் க்ளிக் பண்ணிங்க அப்படின்னா சேவ் பண்ணலாம். ஓகேங்களா, ஓகே நான் வந்து கேலரி அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறேன். ஸோ இப்போ வந்து அது எங்களுக்கு என்னுடைய கேலரிக்கு வந்து டேரெக்டாக சேவ் ஆகிடும். ஓகேங்களா, ஓகே கைஸ், இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கேமிங் லோகோ க்ரியேட் பண்ணுவோம், அதை வச்சு இப்போ நம்ம எப்படி வீடியோ மேக் பண்ணுறது அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். ஆல்ரெடி பார்த்திங்கன்னா நம்ம வீடியோ டவுன்லோட் பண்ணிட்டோம். இப்போ நம்ம யூஸ் பண்ண போகிற ஆப் பார்த்தீங்கன்னா கைன் மாஸ்டர். நான் யூஸ் பண்ணுறது வந்து பிளாக் கைன் மாஸ்டர். இதில் பார்த்தீங்கன்னா ப்ளே ஸ்டோரில் கிடையாது பிளாக் கைன் மாஸ்டர். நான் வந்து ப்ளே யூடியூப்பில் பிளாக் கைன் மாஸ்டர் ஏபிகே மோட் அப்படின்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணேன். அதில் வந்து ஒரு சில வீடியோவில் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதிலேருந்து தான் நான் டவுன்லோட் பண்ணேன். நீங்களும் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி டவுன்லோட் பண்ணுங்கள். ப்ளே ஸ்டோரில் இருக்குது 1080 வரைக்கும் உங்களால் வந்து கைன் மாஸ்டரில் எக்ஸ்போர்ட் பண்ண முடியாது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா குவாலிட்டியில் ப்ராப்ளம் இருக்கும். ஸோ நிறைய பார்த்தீங்கன்னா லேயர்ஸ் ஆட் பண்ண முடியாது. நீங்கள் வந்து யூடியூப்லேயே போய் டவுன்லோட் பண்ணுங்கள்.
அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய நீங்கள் டவுன்லோட் பண்ணிங்களா அந்த வீடியோ வந்து ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணிங்க. நான் வந்து அங்கே வந்து உங்களுக்கு என்ன வீடியோ காமிச்சிடணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சீட்டா வீடியோ காமிச்சேன். ஸோ அது வந்து பர்ஃபெக்டாக இல்லை. நடுவு நோட்டில் பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட் ஏதாவது வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஈகிள் வீடியோ வந்து டவுன்லோட் பண்ணிடுறேன். ஓகேங்களா, நான் இப்போ வந்து ஈகிள் வீடியோ தான் ஆட் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா யுவர் லோகோ அப்படின்னு கொடுத்துருக்காங்க, சாரி கொளருது. ஸோ யுவர் லோகோ அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்களா, அங்கே தான் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய லோகோ வந்து அட்டாச் பண்ணணும். ஸோ கஷ்டப்பட்டு பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப க்ளியராக பண்ணலாம். ஸோ ஈஸியாக பண்ண முடியும் அப்படின்னு நினச்சிங்கன்னா பார்த்தீங்கன்னா இது ரொம்ப ஈஸியாக இருக்கும். இங்கே நான் வந்து இப்போ ஃபஸ்ட்டு வீடியோ ஆட் பண்ணேன். ஸோ எங்கேருந்து யுவர் லோகோ அப்படி ஸ்டார்ட் ஆகுதோ அங்கே வந்து நம்மளுடைய அந்த ஃபோட்டோ இருக்குல்ல, ஸோ இந்த ஃபோட்டோ வந்து நான் ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணிட்டு ஸோ க்ராப் கொடுத்தீங்க அப்படின்னா க்ராப் எனேபிள் பண்ணுங்கள். அதுக்கடுத்து ரவுண்ட் ஆப்ஷன் கொடுங்க. ஓகேங்களா, இல்லை ப்ரோ எனக்கு இந்த ரவுண்டாலாம் வேணாம், எனக்கு அந்த லோகோ மட்டும் கரெக்டாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீ பிக்ஸார்ட்ல நல்லா எடிட் பண்ண தெரிஞ்சிருந்தது அப்படின்னா பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்டில் இருக்கிற எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிவிட்டு பிக்ஸார்ட்டில் பேக்ரவுண்ட் வந்து பிளாக் ஸ்க்ரீன் ஆட் பண்ணிட்டு இமேஜாக சேவ் பண்ணி வச்சிங்க. ஸோ நீங்கள் வந்து கை மாஸ்க் எடிட் பண்ணிட்டு அது வந்து ஸ்க்ரீன் அப்படின்னு கொடுத்துட்டிங்கன்னா ஸோ லோகோ மட்டும் இருக்கும், ரவுண்டாக வந்து காமிக்காது. ஓகேங்களா, அந்த லோகோ இருக்குல்ல, ஸோ அந்த ஷீல்டு மாதிரி ஷேப்பில் தானே அந்த லோகோ இருக்குது. ஸோ அதுக்கு பர்ஃபெக்டாக உங்களால் முடியும் எரேஸ் பண்ணுவீங்க, எரேஸ் பண்ணுவீங்க. ஸோ நீங்கள் பேக்ரவுண்டில் வந்து ஒரு பிளாக்கோ இல்லை ஒயிட்டோ க்ரீனோ வந்து ஆட் பண்ணி எடுத்துகிட்டு வரீங்க, ஒரு இமேஜாக கன்வெர்ட் பண்ணி எடுத்துகிட்டு வரீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ நான் வந்து சிம்பிளாக பண்ணோம் அப்படின்றதுக்காக நான் இந்த மாதிரி வந்து பண்ணியிருக்கேன். ஓகேங்களா, ஓகே நிறைய பார்த்தீங்கன்னா பர்சனலான ஃபோட்டோஸ்லாம் இருக்குது, ரிலேஷன்ஸ்லாம், அதனால தான் பார்த்தீங்கன்னா நாங்கள் அங்கே ஹைட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு ஸ்க்ரீன் மாதிரி போட்டு. மறுபடியும் பார்த்தீங்கன்னா லேயரில் மறுபடியும் பார்த்தீங்கன்னா அதே இமேஜ் ஆட் பண்ணுறேன். ஓகேங்களா, இது எதுக்காகன்னு பாருங்கள், மறுபடியும் க்ராப் கொடுத்து ரவுண்ட் ஷேப்பில் கொடுக்குறேன். அதுக்கடுத்து அந்த இமேஜை கிளிக் பண்ணி பிளண்டன் ஆப்ஷனை கொடுத்து ஸ்க்ரீன் அப்படின்னு இருக்கும். ஸோ இதை கிளிக் பண்ணி விட்டோன்னா கிளிக் பண்ணிட்டு மறுபடியும் வந்து அந்த இமேஜை கிளிக் பண்ணி ஓவரால் அனிமேஷன் அதை கொடுங்க. ஓவரால் அனிமேஷன் இங்கே இருக்குது, ஸோ செகண்ட் ரவுண்டில் இருக்குது. ஓவரால் அனிமேஷனை கிளிக் பண்ணி ஃப்ளிக்கர் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துறேன். ஓகேங்களா, ஸோ இப்போ எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஓகேங்களா, சரி ஓகே கைஸ். நான் வந்து உங்களுக்கு சீக்கிரமாக வீடியோ போடணும் அப்படின்றதுக்காக ரொம்ப சிம்பிளாக எடிட் பண்ணேன். ஸோ பேக்ரவுண்ட்லாம் எரேஸ் பண்ணாமல் ஒரு கிராப் மோடில் ரவுண்ட் மாதிரி போட்டேன். ஸோ உங்கள்கிட்ட டைம் வந்து நீங்கள் வந்து பர்ஃபெக்டாக உங்களுக்கு க்ரியேட் பண்ணணும் அப்படின்னு வச்சுன்னா ஸோ பிக்ஸார்ட்ல வந்து எடிட் பண்ணி பேக்ரவுண்டில் பிளாக் போடல க்ரீன் ஸ்க்ரீன் ஆட் பண்ணி நீங்கள் வந்து ஸ்க்ரீன் ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா. ஸோ ஓகே கைஸ் அவ்வளோதான் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நம்புகிறேன். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட பக்கத்தில் இருக்க அந்த பெல் சிம்பிளையும் தட்டி ஆல் நோட்டிஃபிகேஷன் கொடுத்துங்க. ஓகே கைஸ் பை.